விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையிலிருந்து நடப்பாண்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த விவசாயிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் மோகன் தண்ணீரை திறந்துவிட்டார் இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் வானூர் வட்டத்திற்குட்பட்ட சிறுவை பொம்பூர் இடையாண்டிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமப்பகுதிகளில் இரண்டாயிரத்து இருநூறு ஏக்கர் புதுச்சேரியில் ஆயிரம் ஏக்கர் என மொத்தம் மூவாயிரத்து இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் சந்தை புது உப்பம் சுத்திக்கேணி லிங்காரெட்டிப்பாளையம் காட்டேரி உப்பம் தேத்தாம்பாக்கம் ஆகிய ஐந்து கிராமங்களுக்கும் இந்த நீர் பாசனத்துக்கு பயன்படுகிறது இந்த நீர் பாசனம் போக மீதி நமது குடிநீர் ஆதாரமாக இருக்கும் உஸ்டேரிக்கு இந்த உபரி நீர் செல்கின்றது மழை வந்து அதிக அளவு பெய்யலைனா கூட மழை எங்கேயோ பெஞ்ச தண்ணி வந்து இங்கே வந்து நம்ம டேம் வந்து ரொம்ப ரொம்பிருது அதனால் வந்து விவசாயிகள் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க டேம் வந்து ஆழப்படுத்துனதால் வந்து எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் டேமை வந்து ஆழப்படுறது தண்ணியும் வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நீர் பிடிப்பு அதிகமாக இருக்குது வீடூர் அணையில் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை நூற்று முப்பத்தைந்து நாட்களுக்கு மொத்தம் முந்நூற்று இருபத்தி எட்டு மில்லியன் கனடி தண்ணீர் திறந்து விடப்பட உள்ளது தற்போது அணையின் மொத்த கொள்ளளவான முப்பத்தி இரண்டு அடியில் முப்பத்தி ஓரு அடி வரை தண்ணீர் இருப்பு உள்ளதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கான கிளிக் கொடுங்க